கால்வே தாள் சிலையாக மாறும் மர்ம ஏதி. சிலையான பறவைகளை நீங்களே பாருங்கள், இதனால் இப்படியொரு மாற்றம். மனிதர்கள், பறவைகள், விலங்குகள் ஏதும் கால் வைத்தாலோ ஏரியிலுள்ள நீரை குடித்தாலோ சிலையாக மாற்றும் ஏரி அனைவரையும் வியப்பிலாழ்த்தியுள்ளது. ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா பகுதியில் இருக்கும் நாட்டான் ஏரி இதன் ஆழம் 3 மீட்டருக்கு குறைவாக காணப்படும். இந்த ஏரியின் தண்ணீரை குடித்தால் உயிர் போவது மட்டுமன்றி பல ஆண்டுகள் உடல் பதப்படுத்தப்படுவதற்கு போன்று சிலையாக மாறிவிடுவார்கள். பொதுவாக பார்ப்பதற்கு சின்னமாக மிகவும் அழகுடன் காணப்படும் இந்த ஏரி பயங்கர ஆபத்தான ஏரியாக காணப்படுகின்றது. இந்த நாட்டான் ஏரி காரத்தன்மை வாய்ந்த உப்பு நீர் ஏரியாகும். இந்த ஏரியின் pH மதிப்போ 10 to 12 வரை, அதாவது வெளிமை மிகு காரம் என்பார்கள். உலகிலேயே அதிக உப்புத்தன்மை கொண்ட ஏரி இந்த ஏரியாகும். இந்த உப்பு நீரில் உயிர்கள் வாழ்வது எளிதானதல்ல. இதற்கு காரணம் என்னவென்றால், ஏரியின் நீர் வெளியேற வாய்ப்பில்லாமல் நீர் ஆவியாகி உப்பை மீண்டும் ஏரியிலேயே படிய வைத்து விடுகின்றது. அது மட்டுமன்றி அருகிலுள்ள எரிமலை குழம்புந்தான் இந்த உப்புத்தன்மைக்கு காரணம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இவ்வாறு எரிமலை குழம்பிலிருந்து புறப்படும் உப்பை கொண்டுதான் எகிப்தியர்கள் இறந்த உடலை பதப்படுத்தினார்களாம் என குறிப்பிடப்படுகின்றது. இதில் பறவைகள், விலங்குகள் தவறி நீரை குடித்ததால் அப்படியே உயிரை விட்டு சிலையாக மாறியுள்ளன. இந்த புகைப்படம் நம்ப முடியாத வியப்பினை ஆழ்த்தியுள்ளது. இப்போது நாங்கள் பார்த்த விடயம், கால் வைத்தால் சிலையாக மாற்றும் மர்ம ஏரி, வியப்பான தகவல் ஒன்றை பார்த்திருந்தோம். அடுத்து வரும் தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி.